Hi friends, welcome back to my channel Mummy's Talkies. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃபார்முலா மில்க் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மில்க் அப்படினா என்ன அப்படினா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் பவுடர். நிறைய பிராண்ட் நம்ம வந்து கடையில இருந்து வாங்குவோம் இல்லையா? சோ அத தான் வந்து ஃபார்முலா மில்க் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததில இருந்து 6 मंथ्स வரைக்கும் தாய்ப்பால் அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு மாற்றான வந்து ஃபுட்டோ இல்ல அதவிட பெஸ்ட் ஃபுட்டோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஒரு சில ரீசன்காக சோ மம்மிஸோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், சோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து ஃபார்முலா மில்க் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வந்து குழந்தைக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 1 இயருக்கு மேலதான் வந்து நம்ம கவுஸ் மில்க் வந்து கொடுக்கணும், அதாவது பசும்பால். சோ 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பசும்பால் கவுஸ் மில்க் கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது, அது குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்லுவாங்க. நீங்க எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டாக்டர்ஸே ஃபார்முலா மில்க் மட்டும்தான் எழுதி கொடுப்பாங்க. இப்ப ஃபார்முலா மில்க் வந்து நம்ம போய் கடையில ஏதாவது ஒரு மில்க் இல்ல ஏதாவது ஒரு பிராண்ட் உடனே வந்து வாங்கி கொடுத்துட முடியாது. சோ எந்த பிராண்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். சோ பெஸ்ட் பிராண்ட், அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கொடுக்கணும், அதனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சோ ஃபார்முலா மில்க் என்ன பிராண்ட் அப்படிங்கறது வந்து நாங்க ஒரு குரூப் ஆஃப் மம்மிஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தோம், நீங்க எல்லாம் என்ன ஃபார்முலா மில்க் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு. சோ மோஸ்ட் ஆஃப் த மம்மிஸ் சொன்ன ஒரு டாப் 3 பிராண்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சிமிலாக். சிமிலாக் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. சோ அது ஒரு பெஸ்ட் பிராண்டு. சோ குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்ப வந்து புதுசா சிமிலாக் அட்வான்ஸ்டுன்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். உங்க குழந்தை என்ன வயசோ சோ அந்த மந்த்ஸ் வந்து கரெக்டா நீங்க மெடிக்கல் ஷாப்ல சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிமிலாக்ல வந்து எந்த ஸ்டேஜோ அந்த சிமிலாக் அந்த ஃபார்முலா மில்க் வந்து உங்க குழந்தைக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. கரெக்டா அந்த ஸ்டேஜுக்கு என்னமோ அதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்ஃபார்மில். சோ என்ஃபார்மிலும் வந்து மோஸ்ட் ஆஃப் த மம்மிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் குழந்தைங்களோட வெயிட் கெயினும் வந்து என்ஃபார்மில்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நான்ப்ரோ. சோ நான்ப்ரோவும் வந்து நிறைய மம்மிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட். குழந்தைங்களோட மைல் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, வெயிட்டும் வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 3 பிராண்டும் தான் வந்து நம்ம மம்மிஸ் கிட்ட கேட்டு நிறைய மம்மிஸ் யூஸ் பண்ற 3 பிராண்ட் இதுதான். சோ நீங்க இதுல வந்து எந்த பிராண்ட் வந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து கடையில ஷாப்ல வாங்குறப்ப உங்க குழந்தை எந்த மந்த் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பார்த்துட்டு அவங்களே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஃபார்முலா மில்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை வந்து ஃபார்முலா மில்க் அந்த லேபிள்லயும் வந்து எழுதியிருப்பாங்க. சோ எவ்வளோ எம்எல் வாட்டர்ல வந்து பவுடர் வந்து 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க, அதுலயே அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. சோ நீங்க அந்த அளவு மட்டும்தான் வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபீடிங் பாட்டில்ல வந்து ஊத்தி வச்சிட்டீங்க, அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து குழந்தைக்கு கொடுத்துடணும். சோ 20 மினிட்ஸ்க்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து திருப்பி சூடெல்லாம் பண்ணக்கூடாது ஃபார்முலா மில்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லயும் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அந்த மில்க் ஃபுல்லாவே நீங்க வந்து கீழே ஊத்திட்டு பாட்டில வந்து நல்ல ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்ல சுடு தண்ணியில வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். சோ ஃபார்முலா மில்க் பொறுத்த வரைக்கும் சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு அதுலதான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சோ அடுப்புல எல்லாம் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃபார்முலா மில்க் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா
பாட்டில் பாட்டில் வந்து எப்பவுமே நீங்க புதுசாவே கடையில இருந்து பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து புதுசு தானே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபார்முலா மில்க் எல்லாம் ஊத்தி கொடுக்கணும். ஸோ அதுல வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம மம்மிஸ் நம்ம போய் ஃபார்முலா மில்க் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமா நீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபார்முலா மில்க் அந்த பாட்டில் ஃபார்முலா மில்க் வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலே வந்து நீங்க ரொம்ப ஹீட்டான இடத்துல அடுப்பு பக்கத்துலேயோ இல்லை ரொம்ப கூலான இடத்துல ஸோ அப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணாம நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலா மில்க் வந்து அந்த டின் வந்து ஒரு டைம் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 மந்த்ல வந்து அது வந்து 1 மந்த்லயே வந்து நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுக்கு மேல வந்து அதை யூஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்க வாங்குறப்பவே வந்துட்டு அதோட டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையா அந்த மாதிரி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபார்முலா மில்க்னால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒத்துக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்றப்ப வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகும் ஒரு சில குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்க வந்து அழுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கு வரைக்கும் அது செட் ஆக வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுவே செட் ஆயிரும். ஸோ ஃபார்முலா மில்க்னால மட்டும்தான் லூஸ் மோஷன் ஆகுதா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கூட கிடையாது. நம்ம ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த பாட்டில் அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில் இருக்கிற அந்த ரப்பர் அதெல்லாமே வந்துட்டு நம்ம நீட்டா கிளீன் பண்ணாம வச்சிருப்போம். ஸோ அதனால கூட ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகும். ஸோ ஃபார்முலா மில்க் அப்படிங்கிறது வந்து அதுலயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு. ஸோ 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு தாராளமாக வந்து இதை கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம மம்மி ஸ்டாக்கிஸ் சேனலில் இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.